திருவிக்கா அவர்களுடைய 140வது பிறந்தநாள் இன்று தமிழகம் முழுவதும் தமிழக அரசின் சார்பில் மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் முதல் முதலில் தொழிற்சங்கத்தை அமைத்து மக்கியம் கர்நாடக் மில் தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்து அப்போது ஏற்பட்ட மிகப்பெரிய வேலை நிறுத்தம், அதை வேலை நிறுத்தத்துக்கு தலைமையாகி நடத்தினார். வேலை நிறுத்தத்துக்கு காரணமாக அமைந்தது ஏறத்தாழ 15 மணி நேரம் 16 மணி நேரம் அங்கிருக்க தொழிலாளர்கள் வேலை வாங்கப்பட்டார்கள். அப்படி நீண்ட நேரம் பணியாற்றுவது தடுக்கப்பட வேண்டியதற்காக தொழிலாளர்களோடு சேர்ந்து போராடினார். அப்போ இருந்த ஆங்கில அரசு இவரை நாடு கடத்த வேண்டும், இந்திய நாட்டிலிருந்தே வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று அன்றைக்கு முடிவெடுக்கப்பட்டு நாடு கடத்துவதற்கு தயாராக எல்லா பணிகளையும் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இப்படி நாடு கடத்தப்படுவது அநியாயம், அக்கிரமம். தொழிலாளர்களுக்காக போராடிய ஒரு மாபெரும் தலைவருக்கு இப்படிப்பட்ட அநீதி விளைவிக்கப்படுவதை நாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக தந்தை பெரியார் அவர்களும், அதே போல அறிஞர் அண்ணா அவர்கள், ஜஸ்டிஸ் கட்சியை சார்ந்தவர்கள், காங்கிரஸ் இயக்கத்தினுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அப்போதிருந்த ஜஸ்டிஸ் கட்சி திருவிக்க அவர்களை நாடு கடத்துவது தவிர்க்கப்பட வேண்டும் என்று வெள்ளை அரசாங்கத்திடம் பேசி அப்படி நாடு கடத்துவது தடுக்கப்பட்டது. மக்கியாம் கர்நாடக மில் உற்பத்தி செய்த ஆடைகள் தடைப்பட்டன. ஆடைகள் இல்லாமல் அகில உலகத்திலும் இருந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தினுடைய இராணுவத்திற்கு தேவைப்படுகின்ற அந்த ஆடைகள் தயாரிக்கப்படாமல் நின்று போனதற்காக இவ்வளவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்துகின்ற திருவிக்க அவர்களை நாடு கடத்துகின்ற இந்த கொடுமையான அந்த தண்டனையை விதிக்க பார்த்தார்கள். அதை தடுத்து திருத்தியது நம்முடைய ஜஸ்டிஸ் கட்சியினுடைய ஆட்சி தான் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். குறிப்பாக பெண்ணின் பெருமை என்று பெண்களுடைய பெருமையை போற்றுகின்ற ஒரு நூல், முதல் நூலை எழுதியவர் திருவிக்க அவர்கள் தான். இப்படிப்பட்ட மிகச்சிறந்த பண்புகளுக்கும் ஆளுமைகளுக்கும் அவர் தன்னை ஒப்படைத்து கொண்டு எல்லோராலும் தமிழ்த்தென்றல் என்று அவரை போற்றி புகழ்ந்து பாராட்டுகின்ற அளவிற்கு அவர் தன்னுடைய கடமைகளை தமிழ் மக்களுக்கு செய்தார் என்பதை நாம் மறக்க முடியாது. ஸோ அப்பேற்பட்ட தலைவருடைய திருநாள் இன்றைக்கு, பிறந்த நாள் இன்றைக்கு அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க, அவருடைய கட்டளைக்கிணங்க. இன்றைக்கு நாடு முழுவதும் நம்முடைய தமிழ்த்துறை நடத்துகின்ற விழாக்களில் ஒன்றாக இந்த விழா அமைந்திருக்கிறது. ஓகே, திருவிக்க மணிமண்டபமும் நூல் நிலையமும் அமைக்க வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்களிடம் நானும் நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் கணபதி அவர்களும் ஒரு மாத காலத்திற்கு முன்னாலே அதற்காக ஒரு கோரிக்கை மனு அளித்திருக்கிறோம். அந்த கோரிக்கை மனு பரிசீலிக்கப்பட்டு மிக விரைவாக அதற்குரிய இடம் கையகப்படுத்தப்படும். இதே இடத்திலேயே அந்த மணிமண்டபம் நூலை அமையவிருக்கிறது என்ற நல்ல செய்தியை மிக விரைவில் உங்களுக்கு அளிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இப்போ அதனுடைய டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாது, இப்போ தான் காலைல வந்த செய்தி. நீங்கள் சொன்ன பிறகு தான் அதனுடைய செய்தி என்னுடைய முழு உரம் சேகரித்து தான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். நாம் வந்து இதெல்லாம் என்கொயர் பண்ணி தரவாக செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லணும். நீங்கள் கேட்ட உடனே பதில் சொல்கிறதுக்கு இது வெளியே ரயில்வே அரசு, ரயில்வே வந்து மத்திய அரசுக்கு சொந்தமானது. மத்திய அரசு வந்து ஒரிசாவில் நடைபெற்ற மிகப்பெரிய விளைவுகள் உங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி 2-3 மாதம் முன்னால் நடந்தது. அதை பற்றி ரயில்வே கமிட்டியில் பேசுவதற்கு இன்னும் அவர்கள் இந்த பொருளை வைக்க அந்த அஜெண்டா வைக்கணும், அதை வச்சு தான் பேசணும். 3 நாளைக்கு முன்னால் நடந்த ரயில்வே கமிட்டியில் கூட அதை பற்றி பேசியிருக்கேன், ஏன் அதை வைக்கலன்னு சொல்லி. இல்லை, அவங்க பயப்படுறாங்க, மத்திய அரசு கமிட்டியில் அந்த பிரச்சனையை வச்சு பேசுவதற்கே பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு தவறு செய்துவிட்டு விழித்து கொண்டிருக்கிறாங்க. ஓகே, நீட்டு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும், மேற்கொள்ள